ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். மக்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் வந்து அக்யூபங்கச்சர் டாக்டர். என் பேர் டாக்டர் ஷாம்லா. நான் டி நகரில் இருக்கிறேன். இதை பற்றி நான் நிறையா வெப்பீட்ல அவுட் கொடுத்துருக்கேன், நிறையா லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் வந்து அக்யூபங்கச்சர் பற்றி கொஞ்சம் சொல்லலாமே இருக்கிறேன். முதலில் நம்ம கையில் நம் நலம் நம் கையில். போன தடவை நான் சொன்னேன், இப்போ அதனோட தொடராக இந்த மாதம் இப்போ நான் சொல்ல போகிறது நம்மளுடைய எஞ்சான் உடம்பிற்கு எப்படி தலை முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய கையில் கட்டவிரல் ரொம்பவே முக்கியம். இந்த கட்டவிரலில் தான் நம்மளோட தலை ஃபுல்லாக இருக்குது. எப்படி உடம்புக்கு எஞ்சான் உடம்புக்கு தலை நமக்கு வந்து மெயினாக இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய கையில் தலை வந்து இந்த கட்டவிரல். இந்த கட்டவிரலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளாம் வந்து தலை எப்படி இருக்குது, தலையில ஏன் இவ்வளோ நர்வ்ஸ் எல்லாம் இருக்குது இருக்குன்னா, இந்த கட்டவிரலை நாம் வந்து நாலாக பிரிக்கிறோம். நாலில் வந்து இது வந்து தலை முதல்ல மேலே என்னென்ன இருக்குன்றத நம்ம சொல்கிறோம். தலையில் எப்படி இருக்குது அப்படின்றது இங்கே இருக்குது. அடுத்தது பிட்யூட்ரி கிளாண்ட், அதுக்கு அடுத்தது பினைல் கிளாண்ட், அதுக்கு அடுத்தது ஹெட் ஆஃப் நர்வ்ஸ். இந்த நாலு தான் நம்மளோட இதில் கட்டவிரலையே இருக்குது. இதில் வந்து நம்ம தலையில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, நம்மளோட உச்சங்குழியை அழுத்தே இதை அழுத்தினோன்னா நம்மளோட உச்சங்குழி அழுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய தலை மேல் பாகம். அடுத்தது நம்ம வந்து இங்கெல்லாம் பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய தலையில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கை எப்படி அழுத்தின்றாலே போதும். இது எவ்வளோ தூரம் அழுத்துறோன்றது ஒரு நாளைக்கு மூணு தடவை அழுத்திக்கலாம். நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படி அழுத்திகிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு 3 times பர் டே அழுத்திக்கலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட அழுத்தலாம் இந்த தலையை. நம்ம வந்து இதில் வந்து பார்த்தோன்னாக்கா இது வந்து நமக்கு இந்த இடம் நம்மளோட தலை. இது பக்கம் இங்கே வந்து இப்படி பார்த்தோன்னா இப்படி வச்சு நம்ம பார்த்தோங்கிறச்சே இங்கே வந்து நம்மளோட மூக்கு இருக்கும். அதனால நமக்கு வந்து மூஞ்சி எப்படி நமக்கு வந்து இதுவாகிறதுன்றத நம்ம இது பண்ணும். தலையில் நமக்கு வந்து ஏதான ஒரு கிளாட் இருக்குது, ஏதான ஒரு கிளாட் இருக்குன்னா நம்ம இந்த இடத்த அழுத்தி அழுத்தி விட்டோம்னாக்க ரத்த ஓட்டம் போய் போய் அந்த கிளாட்டை கூட நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே நிறையா இதுவாக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து பினைல் கிளாண்ட், இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இது வந்து நம்மளோட மூணு பாகமாக நம்ம தலையை பிரிக்கிறோம். நடுத்தலை முன்தலை நடுத்தலை நடுப்புற ஒரு முடிச்சு. இந்த முன்தலையில் தான் நிறையா 2/3 ஆஃப் த இது முன்தலையிலே வந்துடுறது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே இருக்கிறதுனால இந்த முன்தலையில் என்ன விதமான ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் தலைவலியோ இல்லை தலை சுத்தலோ இல்லை தலையில் ஒரு பக்க தலைவலியோ இந்த மாதிரிலாம் வர சமயத்துலலாம் நம்ம இதை போட்டு அழுத்தணும். 10 times இப்படி அழுத்தி அழுத்தி பண்ணினோன்னாக்கா நமக்கு அந்த தலைவலி இதுவாகும். இந்த மெயினாக நம்மளோட உடம்பில் எப்படி தலை ஒண்டி தான் நமக்கு மெயின், அதுலேருந்து தான் நம்மளோட இது பூரா எல்லா இடத்துக்கும் வருது. ஸோ நம்ம வந்து இந்த தலையில் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட்ஸ், ஸ்பினைல் கிளாண்ட்ஸ், 2 glands, பெரிய கிளாண்டு. அந்த கிளாண்டுலேருந்து நமக்கு வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் நம்மளோட பின்னாடி தண்டு வடத்தையும் முன்னாடி நம்மளோட நர்வ்ஸ் ப்ராப்ளத்தையும் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணுறது. பினைல் கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட்ஸ். அதுக்கடுத்தது நர்வ்ஸ், தலையில் என்ன விதமான ஒரு நரம்புகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த நரம்புகள் நிறையா இருக்கிறச்சே நம்ம வந்து ஒவ்வொரு நரம்பையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ எந்த இடத்துல நமக்கு இதுவாக இருக்குன்னு. அதுக்காக நம்ம இந்த இடத்துல இத்தினூண்டு இடத்துல நம்ம அழுத்தி பார்த்தோம்னாக்க எந்த இடத்துல நமக்கு அழுத்தம் கொடுக்கறது பார்க்குறச்சியே அந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கறச்சியே அங்கே வலி தெரியும். ஸோ அந்த வலி தெரியறச்சே நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இந்த வலி இந்த இடத்துல தான் நம்மளோட நர்வெலாம் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது கிளாட் இருக்கலாம், இல்லை ஏதான ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம், அந்த ரத்த ஓட்டம் போகாத இருக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ரத்த ஓட்டம் அனுப்புறதுக்கு இந்த இடத்த நம்ம அழுத்துறோம்.
ஸோ அந்த என்னென்ன நரம்புகள் நம்ம தலையில் இருக்கோ அந்த நரம்புகள்லாம் தானே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய சரியாக்கி ரத்த ஓட்டத்தை அனுப்பும். நமக்கு மெயினாக தலையில் தான் நம்மளோட கமாண்டெல்லாம் கொடுக்கறது, இப்படி செய் அப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தலை பாகம்தான் மூளையில் தான் நமக்கு ஃபுல்லாக கொடுக்கறது. அதனால் நம்ம வந்து இதை நம்ம கரெக்டாக அந்த இந்த க விரலை நம்ம தம் கட்ட விரலை நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா நமக்கு வந்து தலையில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் வராது. அதனால தான் நான் சொல்கிறது, எந்த ஒரு இதுக்கும் நமக்கு இந்த கட்ட விரல் தான் முக்கியம். ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னாக்க கூட நம்ம வந்து இந்த கட்ட விரல் இல்லாத நம்மளால் வேலையே செய்ய முடியாது. எப்படி நமக்கு தலை இல்லாத உடம்பு இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நமக்கு இந்த இந்த கையில் இந்த கட்ட விரல். ஸோ இதை வந்து நம்ம நன்னாவே யூஸ் படுத்திக்கலாம். கட்ட விரல்லேருந்து தான் எல்லாத்துக்குமே நமக்கு கமாண்டு கொடுக்கறது, மூளை நமக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாமே இந்த தலை தான். அதனால் இந்த கட்ட விரலை நமக்கு ரொம்பவே இதுவாக இருக்கணும். இந்த கட்ட விரல் வந்து இல்லைனாக்க நம்மளால் எந்த விதமான ஒரு வேலையுமே செய்ய முடியாது. நறுக்கிறதோ, ஏதாவது ஒரு காய்கறி நறுக்கிறதோ, இல்லை ஏதாவது ஒரு காய்கறி நறுக்கிறதோ, இல்லை ஏதாவது ஒரு என்ன ஒரு வேலையை அம்மியில் அரைக்கிறதோ, இல்லை வேற ஏதாவது நம்ம வேலை இதெல்லாம் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணுறோம், நம்ம இதில் ஆப்ரேட் பண்ணால் கூட இந்த தம் இல்லைனாலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதனால் நம்ம இந்த தலையில் வந்து இந்த கட்ட விரல் தான் ரொம்பவே முக்கியம். அதனால் நான் வந்து கட்ட விரலை தான் சொல்கிறது, இது நம்மளுடைய எஞ்சான் உடம்புக்கு இந்த கட்ட விரல் தான் மிக ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு இந்த கட்ட விரலில் என்னென்ன பண்ணலாம்னு சொல்கிறத சொல்லின்னு இருக்கேன். அதுக்கடுத்தது என்னென்னாக்கா, நம்ம இந்த கட்ட விரல் இல்லாத நாம் இப்படி ஒரு இது கூட பிடிக்க முடியாது. ஸோ அந்த கட்ட விரலில் வந்து அந்த காலத்தில் எல்லாரும் இந்த கட்ட விரலையும் இந்த ஆள்காட்டி விரலையும் இப்படி பிடிச்சிட்டு தான் ஜபம்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் எல்லாரும். அதனால் என்னாகும், இந்த ஜபம் இப்படி நம்ம பண்ண 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 நம்மளோட தலை அப்படியே தூண்டும். தலையில் என்னென்ன இது இருக்கோ, நர்வ்ஸ் என்னென்ன நரம்புகள்லாம் இருக்கோ அந்த நரம்புகள்லாம் இப்படி நம்ம பண்ண 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 நம்மளோட கையிலேருந்து பண்ண பண்ண தலையில் இருக்கிற நரம்புலாம் தானே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆக்டிவேட் பண்ணும். அதனால தான் அந்த காலத்தில் எல்லாரும் வந்து கையில் வந்து ஒரு ஜபமாலையை கொடுத்து காத்தால் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இப்படி ஜபம் பண்ணுங்கோ உங்களுக்கு தள்ளா இதுவாக இருக்கும் அப்படின்னு அதனால தான் எல்லாரும் ஏற்படுத்தியிருந்தா. அதனால் யாரெல்லாம் அதனால் இந்த சின் முத்திரை கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இதுக்கு. அதனால் இந்த காலத்தில் எல்லாரும் 1, 2, 3 இப்படி 108 தடவை இப்படி பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ 108 தடவை பண்ணும்போது உங்களோட தலையில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் கூட 108 தடவை அது தானே உயிர் சக்தி பெற்றிருக்கும். அந்த உயிர் சக்தி வரத்துனால தான் நமக்கு தலையில் வந்து எல்லா விதமான ஒரு ப்ராப்ளத்தையும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. அதனால் நான் அதுவே தான் சொல்கிறது நமக்கு, இப்படி நீங்கள் உருட்டுங்கோ இந்த இதை ஒவ்வொரு இதுவாக இப்படி இப்படி தள்ளுங்கோ. கட்ட விரல்லேருந்து நம்ம இந்த ஒவ்வொரு இதுவும் இப்படி 108 தடவை பண்ணும்போது நம்மளோட தலையில் இருக்கிற எல்லா விதமான ஒரு நரம்புகளும் உயிர் சக்தி பெற்று அது நம்மளுக்கு நல்லாவே தலையில் இருக்கிற இதெல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி நமக்கு நல்ல உயிர் சக்தியை கொடுக்கறது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த காலத்தில் எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னாக்கா, இது வந்து இதுவும் இதுவும் சேர்த்து வச்சு நம்ம இது வந்து பஞ்சபூதங்களில் நம்மளோட கை இருக்குது. நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம், பூமி. நம்ம வந்து இந்த நெருப்பையும் நீரையும் இப்படி தொட்டுட்டோன்னா நம்மளோட உடம்பில் இருக்கிற நீர் சக்தியோட இது நிறையாவே உற்பத்தி ஆகும். அதனால் நம்ம வந்து உடம்பில் வெயில் காலத்தில் நமக்கு உடம்பில் நிறைய நீர் சக்தி தேவை. நீர் சக்தி இல்லைன்னா நம்மளால் இருக்கவே முடியாது. ஒன்று தண்ணி குடிச்சுக்கணும், இல்லை நமக்கு வேற ஏதாவது இளநீர் வாங்கி குடிக்கணும், இல்லை மோர் குடிக்கலாம். இந்த மாதிரி என்ன விதமான திரவங்களும் நம்ம குடி இது பண்ணலாம். தண்ணி நிறையா குடிக்க குடிக்க நம்மளோட உடம்புல நீர் சக்தி நிறையாகும். அது நம்ம குறைஞ்சி போயிடுத்துனா ரொம்ப கஷ்டம். அதனால இந்த முத்திரையை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீர் சக்தி கொஞ்சம் நிறையா ஆகும். அடுத்தது நம்ம வந்து இது இந்த ரெண்டுத்தையும் இப்படி சின் முத்திரை வச்சுருந்தோம்னா இதில் நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது.
இந்த கெட்ட விரலும் இந்த இந்த ஆள்காட்டி விரலும் சேர்ந்து தான் ஒரு சின் முத்திரை. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் வச்சுனோம்னா வயத்தில் உள்ள நமக்கு ஜீர்ண சக்தி நிறைய ஆகும். அஜீர்ணம் இருந்ததுன்னா அதெல்லாம் நமக்கு குறையும். இந்த அஜீர்ணம் இருக்கிறவா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இதை வச்சு 15 நிமிஷம் இதை வச்சுட்டோம்னாலே கார்த்தால் நமக்கு உடம்பில் எந்த விதமான ஒரு வயத்தில் ஒரு ஜீர்ண சக்தி குறையாத இருக்கும். நமக்கு அஜீர்ணம் இருந்ததுன்னா இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு முத்திரையை வச்சுக்கிட்டா அஜீர்ணம் ரொம்பவே குறையும். அதுக்கு நம்ம கட்ட விரல் தேவை. இதை ரெண்டையும் சேர்க்கறதுக்கே நம்ம கட்ட விரல் தான் முக்கியம். ஸோ அதனால இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சு இப்படி வச்சுட்டீங்கனாக்க உங்களுக்கு அஜீர்ணம் போக்கும். அடுத்தது விரலும் கட்டை விரலும் சேர்த்து வச்சுட்டா நம்மளோட கண்களில் இருக்கிற சில குறைபாடுகள்லாம் கூட குறைய ஆரம்பிக்கும். நம்ம கண்ணில் ட்ரை ஐஸ் இருந்தாலும் குறையும். நமக்கு வெறும்ன வறட்சி தன்மை நிறையா இருக்கும் கண்ணில். ஸோ அந்த வறட்சி தன்மை நம்ம குறைக்கிறதுக்கு இப்படி நம்ம வச்சுட்டோம்னாக்க கொஞ்சம் வறட்சி தன்மை குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதுக்கும் நமக்கு கட்ட விரல் ரொம்பவே முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். அடுத்தது நம்ம மோதிர விரலும் கட்ட விரலும் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னாக்க நம்மளோட உடம்பில் இருக்கிற அசுத்தங்கள்லாம் வெளியில் போகும். நமக்கு உடல் பெருமன் குறையும். நமக்கு எது விதமான உடம்புல வெயிட் என்னென்னலாம் இருக்கோ எல்லா கழிவுகள்லாம் வெளியில் போக ஆரம்பிக்கும். இதுக்கு இருமல்லாம் இருந்தாக்க கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு முத்திரை நம்ம வச்சுட்டோம் என்றால் நமக்கு இருமல் கூட சில சமயத்தில் குறையும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நம்ம வந்து இப்படி ரெண்டுத்தையும் இப்படி தொட வச்சு ஒரு 15 நிமிஷம் சும்மா வச்சுட்டு இருந்தோம்னா அதுகளுக்கு இருமல்லாம் வர்றது குறையும். சளி கொஞ்சம் இதுவாக அதை மூச்சு நல்லா விட முடியும். அது மாதிரி இதனோ இந்த கட்ட விரல் இல்லைன்னா நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கடைசி விரல் சின்ன விரலும் இதுக்கும் நான் சொன்னேன் நீர் நமக்கு உடம்பில் இருக்கிறதுக்கு இது ரெண்டும் ரொம்பவே அவசியம். அதனால நம்ம கட்ட விரல் எதுவுமே இல்லைன்னு இது ஒண்டி இல்லைன்னாக்க நம்மளால் எந்த விதமான ஒரு இதுவும் நமக்கு உயிர் சக்தியும் நமக்கு கிடைக்காது. ரெண்டு இதுவும் சேர்ந்தால் தான் நமக்கு உயிர் சக்தி போகும். இப்படி நம்ம வச்சுக்கிறச்சையே நம்மளோட கையில் வந்து ஒரு விதமான சக்தி ஓட்டம் நமக்கு தெரியும். அது படப்படப்படப்பட ஸ்லைட்டாக அடிக்கிறது எப்படி நம்மளோட சக்தி உள்ளே போகிறதுங்கிறது இது நன்னாவே காமிக்கும். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டோம்னாக்க அதனால நம்ம கட்ட விரல் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப அவசியமானது ஒன்று. நமக்கு உடம்பில் கட்ட விரல் இல்லைனாக்க நம்மளால் எந்த விதமான ஒரு வேலையுமே செய்ய முடியாது. ஒருத்தர் தறி நெய்யறாரோ இல்லை ஒருத்தர் வந்து மரம் வெட்டுறாரோ இல்லை வேறு ஏதாவது செய்கிறாரோ எந்த வேலையை செஞ்சாலும் ஒருத்தர் சுத்திலால் ஆணி அடிக்கிறார் அப்படின்னா கூட அவளுக்கு இந்த சுத்தில் பிடிக்கிறதுக்கு கூட இந்த கட்ட விரல்லாம் ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த கட்ட விரல் தான் நன்னாவே எல்லாத்துலேயும் வச்சுக்கணும். அடுத்தது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கட்ட விரல் வந்து நம்ம எப்பொழுதுமே அந்த காலத்துலலாம் எல்லோரும் வந்து உடம்பை ரொம்பவே எவ்வளோ குளிர்ச்சி பண்ண முடியுமோ பண்ணிகிட்டு இருந்தா. குளிர்ச்சி பண்ணுறது அப்படின்னாக்கா அந்த காலத்தில் எல்லோரும் எண்ணெய் குளியல் நிறையா பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் போயிடுது. எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஒரு ஏசிக்குள்ளே வச்சாதான் அது நல்லா வேலை செய்யும். ஆனால் அது வந்து நீங்கள் வெளியில் வச்சுருந்தா அவ்வளோ உங்களுக்கு வேலை செய்கிறது ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதனோட லைஃப் கூட ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம ஏசிக்குள்ளேயே வச்சுருந்து இந்த கம்ப்யூட்டரை நம்ம ஆப்ரேட் பண்ணால் அந்த குளிர் சக்தி வந்து அந்த கம்ப்யூட்டரை இன்னும் கொஞ்சம் நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி தான் நம்மளோட உடம்பும். நாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னாக்க நம்மளோட உடம்பு வந்து ரொம்பவே ஜில்லுன்னு ஆகி உடம்புக்கு வறட்சி தன்மை இல்லாத குளிர் சக்தி ஜாஸ்தியாகி நமக்கு நிறையாவே தொந்தரவு இல்லாத இருக்கும். அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து இப்போல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்கோ. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்பவே அவசியம். நம்ம தலையில் எண்ணெய் வச்சோடனையுமே நம்மளோட உடம்பில் இருக்கிற வெப்ப சக்தி வெளியில் போய் குளிர் சக்தி நமக்கு உடம்பில் தானே வந்து ஒட்டிக்கும். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது எப்படி கம்ப்யூட்டரில் வந்து குளிர் சக்தி வந்து இருந்தால் தான் நிறையா நாள் வேலை செய்கிறதோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் அந்த காலத்தில் எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளித்தாக்க நீங்கள் வந்து ரொம்பவே உடம்பு நாள் வரும் உடம்பில் குளிர் சக்தி ஜாஸ்தியாகி வெப்ப சக்தி கம்மியாகும். நமக்கு இப்போ இந்த நம்மளோட தமிழ்நாட்டில் வெப்பம் நிறையா இருக்கிறதுனால குளிர் சக்தி நமக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குது.
ஸோ அதனால நான் சொல்கிறேன், எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு திருப்பி பழகிக்கோங்க. அதுதான் நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால தான் சொல்கிறேன், இந்த கட்டவிரலில் வந்து தலை இங்கே இருக்கிறதுனால நாம் இந்த இடத்த எப்பொழுதுமே ஒரு குளிர்ச்சி இதில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்க நம்மளோட உடம்பும் கொஞ்சம் குளிர்ச்சியாகவே இருந்துட்டு இருக்கும். இது வந்து நமக்கு ஒரே ஹீட்டு ஜாஸ்தியாக இருந்தது, ரொம்ப வெப்ப சக்தி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாக்க நமக்கு உடம்புலையும் வெப்ப சக்தி ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த கட்டவிரலோட நாம் எல்லாத்துக்கும் கட்டவிரல் தான் யூஸ் பண்ணுறோம். இது இப்படி டச் பண்ணுறோம், ஒவ்வொன்றத்தையும் இப்படி தொடும்போதெல்லாம் நமக்கு இந்த கட்டவிரல் ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதனால் இந்த கட்டவிரலில் இந்த தலை இதுவாக இருக்குது, தலையை நம்ம வந்து இதுலேயே ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். தலைவலி இருந்தாலும் சொல்கிறேன், நாம் வந்து உடனே இந்த ரெண்டு பொட்டையும் இந்த பக்கம் அழுத்துறோம். இப்படி நம்ம அழுத்த அழுத்த நம்மளோட தலைவலி கூட குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இங்கே பல் இருக்குது, தலைவலிக்கு பின்னம் பக்கம் இருக்கிற இதை வந்து இந்த பின்னன் சைடில் வந்து நகத்துக்கு கீழே அமுக்கினோம் அப்படின்னாக்க நமக்கு பின்னாடி நம்ம எப்படி இங்கே கபாலத்துக்கு கீழே அமுக்கிறோமோ அது மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். இதை அமுக்க அமுக்க நமக்கு பின்னாடி இருக்கிற தலைவலியில் இருக்கிற கபாலத்தில் இருக்கிற இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, எல்லாருக்குமே இந்த கையில் வந்து இப்போல்லாம் வந்து நெயில் பாலிஷாக போட்டு நம்ம வந்து அதை அழகுபடுத்துகிறோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தா, நமக்கு மருதாணி வச்சு நம்மளை அழகுபடுத்தி நமக்கு உடம்பில் குளிர் சக்தியை கொடுத்தா. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம மருதாணி எப்படி வச்சு மூடினோம் அப்படின்னாக்க அது ஒரு மணி நேரம் நம்ம வச்சுட்டோம்னாலேயே நம்மளோட உடம்பு அப்படியே தானே குளிர் சக்தி உள்ளே போய் போய் நமக்கு உடம்புலாம் வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். இதே நம்ம இப்போ நெயில் பாலிஷ் போடுறதுனால நமக்கு வந்து இந்த குளிர்ச்சி சக்தி வந்து நிறையா கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் கெமிக்கலாக இருக்கிறதுனால வெப்ப சக்தி ஜாஸ்தியாகி நம்மளோட கை விரல்லாம் கூட நகம்லாம் கூட ஒரு மாதிரி லைன் லைனாக விழும், ஒரு மாதிரி ஷேப்பே சரியாக வராது, இப்படி திருப்பி அப்படி திருப்பி நம்ம பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இந்த தம் வந்து தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் இந்த விரல்கள்லாம் வந்து நீங்கள் இந்த நகத்தில் நகைப்பூச்சி போடாத மருதாணி மாதத்துக்கு ஒரு தடவை வச்சு உங்களுடைய கையை அழகுபடுத்திக்கிட்டிங்கன்னா உடம்பே உங்களுக்கு நல்லாவே கூலாக குளிர்ச்சி சக்தி கிடச்சி வெப்ப சக்தி குறைஞ்சி உங்களோட எல்லா விதமான சூட்டு இதுவும் குறைஞ்சி போயிடும். ஸோ இதனால் வந்து உடம்பு நல்லாவே உங்களுக்கு நல்ல சக்தியை கொடுத்து நல்லாவே பளபளப்பாக்கும். நிறையா பேர் என்னை கேட்பாங்க, இந்த பண்ணினானாக்கா நம்மளோட மூஞ்சியில் இருக்கிற அழகெல்லாம் நல்லா ஆகுமான்னு. கண்டிப்பாக நமக்கு மூஞ்சியை ரொம்ப அழகுபடுத்திக்கணும் அப்படின்றச்சே நம்ம இந்த கட்டவிரலோட இந்த இடத்த அப்படி அழுத்தினோம்னா தானே நம்மளோட மூஞ்சியில் இருக்கிற இதெல்லாம் நன்னாவே அழகு கொடுக்கும். நமக்கு அழகுபடுத்திக்கிறதுக்கு நிறையா பேர் என்ன கேட்குறாங்க, என் மூஞ்சி ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு அதுக்கு அழகுபடுத்த முடியுமா? இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு அக்குபங்கச்சரில் நல்லாவே உங்களுக்கு அழகுபடுத்தி உங்களோட இது பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அழகுபடுத்த முடியும். நீங்கள் இந்த மாதிரி கை விரலெல்லாம் இப்படி அழுத்தினீங்கனாக்க கூட உங்களுக்கு நல்லாவே அழகு கொடுக்கும். மூஞ்சியில் எந்த விதமான ஒரு கரும்புள்ளியோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுருக்கமோ இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதெல்லாம் போக்கும். அதனால் இந்த அழகு அக்குபங்கச்சரில் இது அக்குபங்கச்சர்ன்றது இப்படி அழுத்தம் கொடுக்கறது தான். இந்த அக்குபங்கச்சரை நீங்கள் பண்ண உங்களோட மூஞ்சியில் இருக்கிற பளபளப்பு பொலிவு இதெல்லாம் நிறையாவே கிடைக்கும். நிறையா பேர் என்னை கேட்பாங்க, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு எங்கேயான ஒரு மீட்டிங்க்கே போகிறோம் அப்படின்னாக்க நம்ம மூஞ்சி ஒரு சமயம் ரொம்பவே டல்லாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம உடனே நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணின்னு போனோம் அப்படிங்கிறச்சே நாம் வந்து மூஞ்சிக்கு பதிலாக இந்த கையில் எல்லாத்தையும் இப்படி இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளோட மூஞ்சியே நமக்கு நல்லா பொலிவு கொடுத்து ரொம்பவே அழகாக ஆக்கிடும். இதனால் நீங்கள் வந்து கட்டவிரல் எல்லாத்தையுமே இப்படி அழுத்த அழுத்த உங்களோட தலையில் இருக்கிற ப்ராப்ளம், தலையில் இருக்கிற நரம்புகள், பிட்யூட்ரி கிளான், பினல் கிளான்ஸ் இதற்கெல்லாம் நம்ம வந்து நல்லாவே நம்ம வந்து அதை ஆக்டிவேட் பண்ணலாம். பண்ண உங்களுக்கு தலை நன்னாக இருந்தால் தான் உடம்பு நன்னாக இருக்கும்.
அதனால நீங்க தலையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணா உடம்பு மனசு எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வந்து நமக்கு நல்ல பொலிவை கொடுக்கும். இப்போ இது இதுவரை உங்களுக்கு சொன்னது வந்து ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்து எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் தேவை. அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு நோயை பற்றி சொல்லறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். வேற ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.